நிலையில் ராவணனை திராவிடனாக தமிழனாக மீட்டெடுக்கிற அண்ணாவினுடைய கதையாக்கம் தமிழ் சமூக வெளியில் பரபரப்பை உருவாக்கியது. கம்ப ராவணன் குறித்து இரக்கமெனும் ஒரு பொருளெல்லாம் அரக்கன் என்று குறிப்பிடுவான். அரக்கன் என்கிற இந்த சொல் தமிழனாக இருக்கிற ராவணனை இழிவுபடுத்தியதாக அண்ணா கருதினார். ராவணனை அரக்கன் என்ற தீர்ப்புக்கு எதிராக மறுவிசாரணையை நீதி தேவன் மயக்கம் நாடகம் எழுப்புகிறது. இந்த தீர்ப்பு பிழையானது என்பதை நீதிமன்றத்தின் முன்னால் ராவணன் வழக்காடுகிறான். அரக்கர் உலகம் சார்ந்தவரல்லாத ராவணனும் கைகேயும் தேவரும் முனிவரும் இறையடியாரும் நாயன்மாரும் இரக்கமற்ற கொடுமைகளை எவ்வாறெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நாடகம் பேசுகிறது. அது மட்டுமல்ல, பழிக்கு பழி என்ற முறையிலே சீதையை சிறை வைத்தது அன்றி வேறு எந்த கேடும் செய்யாத ராவணனாகிய தான் மட்டுமே இரக்கமற்ற கொடியவனா என்கிற வினாவை எழுப்புகிற போது அது கம்பரையை தலைகவழ செய்கிறது. நீதி வழங்க வேண்டிய நீதி தேவனோ புதிய தீர்ப்பு வழங்க முடியாமலே மயக்கம் வருகிறான். இந்த நாடகத்திலே வருகிற ஒரு உரையாடல் தவம் ஆரிய முறை, அது ராவணன் பேசுகிறது கூற்று தவம் ஆரிய முறை. அதை என் இன கலாச்சார முறைப்படி நான் ஆதரிக்க முடியாது. யாகம் என்பது ஜீவன்களை வதைத்து பொருளை பாழாக்கி மக்களை ஏய்க்கிற ஆரிய தந்திரம் என்பது என்னுடைய இனத்தினுடைய சித்தாந்தம். இங்கே சொல்லக்கூடியது மேற்காணுகிற பகுதியிலே தவம் யாகம் போல்வன ஆரிய இனத்திற்குரியவையாக அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆரியத்தின் இரக்கமற்ற கொடூர முகங்களை யார் அரக்கர் என்ற வினாவை எழுப்புகிறது? ராவணனுடைய கீழ்காணும் பகுதி, இதான் முக்கியமான பகுதி. களத்திலே என் தம்பி மாண்டான், ராவணன் சொல்வது இலங்கையிலே. களத்திலே என் தம்பி மாண்டான், கதரினர் மக்கள் என் மகன் மாண்டான், மண்டோதரி மாரடித்து அழுதால் என் மக்களின் பிணம் மலையாக குவிந்தன. எங்கும் ரத்தம், எங்கும் பிணம், நாசம் நர்த்தனமாடிற்று. அயோத்தியான் ஏவிய அழிவு ஆலிசூல் இலங்கையில் இடம் பிடித்துக் கொண்டது. காணமும் கட்டளையும் ஏவலரின் பணிவான பேச்சும் காவலரின் கம்பீரமான முழக்கமும் எந்த இலங்கையில் நித்தியநாதமாக இருந்ததோ அங்கு குடல் இருந்தோர் கூக்குரல், கரமிழந்தோர் கதறல், பெண்டீர் பெருங்குரல், பிணங்களை கொத்த வந்த பெரும் பறவைகளின் சிறகுழி இவை நிரம்பியன. இந்த பேரழிவுகளை ஏற்படுத்திய ஆரிய இன ஆதிக்க வலைப்பின்னலை அண்ணாவிக்கே உரிய கருத்தியலாக இங்கே பதிவு செய்திருக்கிறார். வஞ்சக சூழ்ச்சியால் திராவிடர்களை வீழ்த்திய ஆரியத்தின் அரக்கத்தரமான பதிவுகளை, திராவிட இனத்தின் பண்பாட்டினை மீட்டெடுக்கிற இந்த அண்ணாவினுடைய நாடக உத்தி பூட்டுதலுக்குரியதாக இருந்தது. இந்த நாடகத்திலே அகலிகை சீதை குறித்த உரையாடல்கள் ராமன் குறித்த புனித தொன்மத்தை இங்கே கேள்விக்குள்ளாக்குகிறது. நீதி தேவன் மயக்கம் நாடக பிரதியில் திராவிட இன மீட்சிக்கான கருத்தியல் புதியதோர் கழகு குரலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழர்தம் பெருமையினை மீட்டெடுக்கிற அதே வேளையில் பகுத்தறிவாதத்தினை முன்னிறுத்தி பண்பாட்டு மீட்பு பணியினை திராவிட இயக்கம் மேற்கொண்டது. பழமைமுகத்தில் மூடநம்பிக்கைகளின் இருப்பிடமாக விளங்கிய நாடக மேடையை பகுத்தறிவு கூடமாக மாற்றி காட்டியவர் அண்ணா வீழ்ச்சியுற்று கிடந்த தமிழகத்தை எழுச்சி பெற வைக்க தம்முடைய வாழ்வின் இறுதி வரையில் ஓயாமல் போராடிய போராளியாக திகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா. நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான கட்டுரை ஐயா, நல்ல திராவிட இயக்கத்தின் அந்த அவருடைய சரியான கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு சொன்னது. ஒரு சிறிய திருத்தம் மட்டும் நான் சொல்ல விடுகிறேன். அண்ணாவின் முதல் நாடக அரங்கேற்றம் சந்திரோதயம் தான், ஆனால் அது ஈரோட்டில் அல்ல. 1943 காஞ்சிபுரம் பக்கத்தில் அருகாமையில் 10 கிலோமீட்டர் அருகில் திருவந்தபுரத்தில் அவருடைய நாடக அரங்கேற்றம், முதல் நாடக அரங்கேற்றம் அதுதான், பாரதிதாசன் தலைமையில். இரண்டாவது நானும் நான் முழுக்க பாரதிதாசனுடைய ஆய்வாளர். பாரதிதாசன் கவிதை பரம்பரையினுடைய தலைப்பு உங்களுடைய தந்தையார் புதுவை சிவத்தை பற்றியும் தெரியும், ஆய்வு செய்திருக்கிறேன். பாரதிதாசனுடைய கவிதை பரவி வாணிதாசன், சுரதா, முடியரசன், அண்ணா, பெரியார் போன்ற திராவிட இயக்க வரலாற்று பதிவுகளில் இருந்து எனக்கு கிடைத்த தகவல், 1943 சந்திரோதயம் நாடகம் பெரியார் தலைமையில் ஈரோட்டில் நடைபெற்றது. அடுத்ததாக நீங்கள் சொல்லுகிற தலைப்பு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தலைமையில் நடந்தது. உங்களுடைய கருத்தை மீண்டும் நான் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்கிறேன். ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் நீங்கள் சொல்றது போல ஈரோட்டுக்கு முன்பாக 2-3 மாதங்களுக்கு முன்பாக அங்கு நடந்தது. இது புதிதாக கிடைத்த தகவல் எனக்கு கூட. காஞ்சிபுரத்தில் ஒத்திகை தான் அதிகமாக நடந்துச்சு. ஒத்திகை நடந்த பிறகு முறையான நாடகம் அங்கதான், நாடகமே பொதுமக்கள் பார்த்த நாடகம் அங்க இது வசூலிப்பு டிக்கெட் வசூல் செய்து நடந்தது பாரதிதாசன் தலைமையில். எனக்கு அண்மையில் கிடைத்த தகவல் தான் இது. ரொம்ப நன்றி. நன்றி கட்டுரையாளர், நன்றி. அடுத்தபடியாக அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி நாடகத்தில் சமுதாயம் என்ற பொறுமையில் திரு பே ஜெயகுமார் அவர்கள் கட்டுரையை சுருக்கமாக படித்து விளக்கமளிப்பார்கள். ஜெயகுமார் அவர்கள் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்.
தற்பொழுது ஐயநாடார் ஜானகியம்மாள் கல்லூரியில் முனைவர்பட்ட ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். 13 ஆண்டுகள் பள்ளி அனுபவம் ஆசிரியர் அனுபவம். மாண்புமிகு முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். இங்கு வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஆசான் பேராசிரியர் சோ முத்தமிழ் செல்வன் அவர்களை வணங்கி அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி நாடகத்தில் சமுதாயம் என்ற தலைப்பில் கட்டுரை சமர்ப்பிப்பதில் பெருமை அடைகிறேன். சமுதாயத்தில் சீல் பிடித்து துளையிட்டு கிடந்த மூட வழக்கங்கள் என்னும் தொழுநோய் உடலை பகுத்தறிவு என்னும் பயன்படும் மருந்தால் குணப்படுத்தியவர் தந்தை பெரியார். அவருடைய பகுத்தறிவு பாசறையில் பயின்ற மாமனிதர் அறிஞர் அண்ணா. தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலும் மொழி வளர்ச்சியிலும் அறிஞர் அண்ணாவின் பங்களிப்பு அளப்பரியது. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்னும் குரலுக்கு ஏற்ப அவரது சொல் உண்மை சிறப்பு வாய்ந்ததாய் அமைந்திருந்தது. காலத்தை கடந்து நிற்கும் அவருடைய படைப்புகள் பற்றிய ஆய்வேடுகள் பல வந்திருந்தாலும் அறிஞர் அண்ணாவின் பங்களிப்பு முழுவதையும் மதிப்பீடு செய்யவில்லை. அத்தகைய படைப்பாளரின் படைப்புகளில் ஒன்றுதான் வேலைக்காரி நாடகம். இந்நாடகத்தில் காணலாகும் சமுதாய சிந்தனைகளை இக்கட்டுரை ஆராய்கிறது. இக்கட்டுரையானது ஏழை பணக்காரன் வேற்றுமை, ஜாதி ஒழிப்பு, பொருந்தாமணம், அனைவருக்கும் ஒரே சட்டம், கடவுள் மறுப்பு சிந்தனை, போலி மதவாதிகள் என்னும் தலைப்புகளில் பாகுபாடு செய்யப்பட்டுள்ளது. ஏழை பணக்காரன் வேற்றுமை. பொருளாதார வேறுபாடு காரணமாக மனித இனத்திற்குள் ஏழை பணக்காரன் என்ற பெரும் இடைவெளி ஏற்பட்டு வருகின்றது. பூமியில் உள்ள மேடு வல்லங்களை சமன் செய்தாலும் ஏழை மக்களின் பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் பள்ளமாகவே காணப்படுகின்றன. சமுதாயத்தில் வறுமையினால் மக்கள் துன்பப்படுவதை ஐயன் வள்ளுவனார் நல்குறவென்னும் இடும்பையில் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் என்று எடுத்து விரும்புகிறார். வறுமையை பற்றி கவிஞர் மு மேத்தா, வெளியேறு வெளியேறு என்றால் எருமையே வெளியேறாது, வறுமையா வெளியேறும் என்று கூறுகிறார். சமுதாயத்தில் செல்வந்தர்கள் ஏழைகளை சுரண்டி வாழ்கின்றனர். ஏழைகளுக்கு கடன் கொடுத்து அவர்கள் கடனை அடைக்க முடியாத நிலையில் இருக்கும் போது அவர்களின் வீட்டையும் நிலத்தையும் கவர்ந்து கொள்கின்றனர். இந்த நிலை மாற வேண்டும் என்று அறிஞர் அண்ணா விரும்பினார். இதை தனது வேலைக்காரி நாடகத்தில் ஜமீன்தார் வேதாசலம் முதலியார் என்ற கதாபாத்திரத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியுள்ளார். கடன் வாங்கிய ஏழையை பார்த்து, பதறுதடா உன் மனசு, உன்னை போல திருட்டு பசங்க என் பணத்தை மோசம் செய்யும் போது மட்டும் என் மனசு குளிர்தோ, போடா போக்கத்தவனே, வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லைனா குளத்திலே குட்டையிலே விழுந்து சாகிறது தானே என அதிகார வர்க்கத்தின் குரலை வேதாசலம் முதலியார் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். இதில் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழும் செல்வந்தர்கள் திருந்த வேண்டும் என்று அறிஞர் அண்ணா குறிப்பிடுகின்றார். ஜாதி ஒழிப்பு, ஆதியில் இல்லாமல் பாதியில் வந்து சமுதாயத்தில் தீர்க்க இயலாமல் புரையோடிப்பு இருக்கும் ஜாதி வேறுபாட்டை ஒழித்து ஜாதி மேதப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா விரும்பினார். நம் கவியரசி அவ்வையும் ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றும் கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதனையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பதிவு செய்துள்ளார். தேசிய கவி பாரதியாரும் ஜாதியில் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என குழந்தை பருவம் முதலே ஜாதி உணர்வு இருக்கக்கூடாது என்று மொழிகிறார். பாவேந்தர் பாரதிதாசனாரும் இருட்டறையில் உள்ளதாடா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என ஜாதி வேறுபாட்டை பற்றி பாடியிருக்கின்றார். ஜாதி மதம் வேதமெல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் என்று கவிஞர் வைரமுத்து சாடுகின்றார். அறிஞர் அண்ணா தனது வேலைக்காரி நாடகத்தில் ஜாதி வேறுபாடு ஒழிய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜமீன்தார் வேதாசல முதலியார் ஜாதி பற்று உடையவராக விளங்குகிறார். தன் மகன் வேறு சமூகத்தைச் சேர்ந்த வேலைக்காரி அமிர்தத்தை காதலிக்கிறான் என்பதை அறிந்ததும் அதை ஏற்க மறுக்கிறார். இந்நாடகத்தில் கீழ்கண்ட உரையாடல்கள் மூலம் ஜாதி வேறுபாடு சமுதாயத்தில் புரையோடி போயிருக்கும்.